वाग्वृत्तिपर्यन्ता यतिरादिपरमपति तस्मै वेदान्तगुरवे भूये भूये नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनगद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीनिधिन्निधिमपारमर्थिनाम् अर्थितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदम् दयानिधिम् देवराजमधिराजमात्मये। श्रीवत्सिंहमिश्रेभ्यः नमोक्तिमधीमहि यदुक्तयत्रयी शङ्खे यान्ति मङ्गलसूत्रताम्। சுவாமி கோரத்தாழ்வானுடைய வரதராஜஸ்தவத்திலே இன்றைய தினம் முக்கியமான ஸ்லோகம் 23வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கப் போகின்றோம். இந்த ஸ்லோகம் நீலமேக நிப மஞ்சன புஞ்ச சியாம குந்தளமனந்தசியம் துவாம் அப்ஜ பாணி பதமம் புஜ நேத்திரம் நேத்ரசாத் குரு கரீச சதாமி. அழுவானுடைய பிரார்த்தனை ஒண்ண தேவப்பெருமாளை கண்ணோட்டு எப்பவும் போகாதபடி அப்படியே கண்ணிலேயே கண்முன்னே நிற்கணும்னு பிரார்த்தனை பண்றார் அழுவா. இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் எல்லாராலையெல்லாம் பண்ண முடியாது. யாரெல்லாம் தேவப்பெருமாளை அனுபவிக்கிறாளோ அவரை அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த ரசம் தெரிஞ்சவாழாலதான் இப்படிப்பட்ட பிரார்த்தனை எல்லாம் பண்ண முடியும். அது சுவாமி தேசிகன் பண்றார். வரத சதத மந்திரம் மானசம் சந்நிதேயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அப்பா தேவப்பெருமாளே எப்போ என் மனசுலயே நீ இருந்துருக்கணும், என் மனசு விட்டு அகலக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றதுன்றது ஒரு பெரிய பக்தி. அந்த மாதிரி பக்தி அன்யாதர்சமான ஒரு பக்தி. அப்படிப்பட்ட பக்தி இருக்கிறவாளாலதான் இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு ஒன்று ரெண்டு ஸ்லோகங்கள்னால தேவப்பெருமானுடைய சமுதாய சோபைய அனுபவிச்சு வர்றார். இந்த ஸ்லோகத்தாலையும் அந்த சமுதாய சோபையை தான் அனுபவிக்கிறார். இதுக்கு முன் ஸ்லோகம் துவாமுதார புஜ முன்னதமாய கர்ணபாத பரிகர்மததம்சம் ஆயதாட்சமபிஜாதகோபோலம் பாரணீயதி வரப்ரததிருங்கி. இந்த நடுவில் கொஞ்ச நாள் அந்த தேவப்பெருமாளை சேவிக்காததுனால அது ஒன்னா நாள் பசியாவது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆழ்வார் பார்க்குறோம் போல, அந்த தேவப்பெருமாளை சேவிக்காத நாள்லாம் தான் பட்டினி நாளா அழுவான் நினைச்சேன். இப்போ அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. ஆகையால பட்டினி முடிஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அதுக்கு பாரணைன்னு பேரு. பசியோடு இருந்துட்டு இருக்கச்சு இப்ப இப்பெல்லாம் தான் புதுசா புதுசா ஏற்பாடு பண்ணிருக்கா. அந்த பாரணை பண்றதுன்னு சொல்லச்சு அந்த பாரணை மூங்கிற மாதிரி இருக்கும். அப்பத்தையும் சாப்பிடலாம் போல தோணும், ஆனா சாப்பிட முடியாது. அதில் ஒரு நீயத்தையும் இருக்கு. பாரணைக்கெல்லாம் எத்தனையோ நீதி இருக்கு. சாதம் போட்டோன்னே அப்படியே லெவலுக்கு சாப்பிடக்கூடாது. எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் பாரணம் பண்ணாக்க பாரணம் பண்ணால் கிரமமாக பிரஜோதனம் பண்ணி அதுக்கு இன்னும் உண்டானது நெல்லி முள்ளி சுண்டக்காய் தாத்திக்கீரை இதெல்லாம் சேர்ந்து அந்த உப்பு இல்லாததாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு முதல்ல பாரணம் பண்ணிட்டு அது கோவிந்தாயன்மான்னு சொல்லி அதுக்கு இன்னும் மந்திரத்தை சொல்லி பாரணம் சாப்பிடணும். எப்பயோ ஒன்று சாப்பிட்டு போடுறதுன்னு கூட அதே மாதிரி பாரணையில் நியமமும் இருக்கு. இந்த துப்புளி உபயோகப்படுத்தக்கூடாது, மிளகா உபயோகப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துருக்கு. அந்த சாப்பிட்ற சமாச்சாரம் அப்புறம் சொல்லுவாங்க. இப்போ தேவப்பெருமாள் அனுபவிக்கிற சமாச்சாரத்தை பார்ப்போம். அதில் வரைச்சு இப்போ இந்த ஸ்லோகத்தாலையும் இந்த தேவப்பெருமாளுடைய சமுதாய சோக்கை அனுபவிக்கிறேன். இந்த தேவப்பெருமாள் எப்படி எழுந்திருக்கார் எழுந்துருள் இருக்கார்ன்றத பார்க்குறேன். யாரையான ஒருத்தரை நம்ம முதல்ல பார்த்தோம்னாக்க அவள் கருப்பாக இருக்காளா சேப்பா இருக்காளா வெளுப்பா இருக்காளா அப்படின்னு எல்லாம் நம்ம முதல்ல அவளுடைய நிறத்தை பார்ப்போம். அப்புறமா அவள் தலையை பார்ப்போம். தலையை பார்த்தோம்னாக்கா அது சமட்ட முடியா இருக்கா, இல்லை கண்ணங்கரையில் இருந்துருக்கா, கருமையாக இருந்துருக்கா, அந்த முடி எப்படி இருக்கு. இது வந்து இதெல்லாம் தான்
அந்த விகாரம் இல்லாத ஒரு தன்மையை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம். எவ்வளவுதான் அழகா இருந்தா கூட அந்த வர்ணம் சரியா இல்லாத இருந்துன்னாக்கா அது மீதி அந்த மீதி அமைப்பெல்லாம் அது சரிப்படுத்தாது. அதே மாதிரி அந்த முடியும் அவளுடைய குழல் அந்த அனுபவமும் பார்க்கணும். அது வழக்கத்திலேயே ஒருத்தன் இருந்து மீது எவ்வளவு அங்கங்களும் எவ்வளவுதான் அழகா இருந்தா கூட அது ஏற்புடையதாக இருக்காது. அதே மாதிரி அது ஆகர்ஷகமா இருக்காது, ஆவர்த்தகமா இருக்காது, அது ஜனங்களை ஈர்க்காது. அடுத்தது அவர் எப்படி எழுந்தருள் இருந்துருக்கார் என்றதை பார்க்கிறார். அவர் திருக்கைகளை பார்க்கிறார், திருவடியை பார்க்கிறார், திருக்கண்களை பார்க்கிறார். இது எல்லாத்தையும் சேவிச்ச பிற்பாடு தான் எப்படி சேவிக்கிறோமோ அப்படியே எப்பவுமே தம் மனசுல இருக்கணும்ன்றது தான் அருவானுடைய திருவள்ளு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். இந்த ஸ்லோகம் எப்படி வந்ததுன்றத முதல்ல பார்க்கணும். இந்த வரதராஜ ஸ்தவத்தினுடைய முக்கியமான நோக்கமே இந்த ஸ்லோகம் தான். ஏற்கனவே உபன்யாசத்துல சொல்லியிருக்கேன் நானு, அழ்வான் ஒரு கால விசேஷத்துல ஸ்ரீரங்கத்தை விட்டு திருமாலிருந்தோல எழுந்துருளி போயிட்டார். எம்பெருமானாரோ ஸ்ரீரங்கத்தை விட்டு மேல நாடுகளுக்கு எழுந்துருளி விட்டார். வேற ரெண்டு பேருக்கும் கொஞ்ச காலம் சமாகமும் இல்லை, சேர்த்தின்றது இல்லை. அந்த சோழ நாடு மீண்டும் பழையபடி ஒரு நிலைக்கு வருது. இதுக்காக ஆழ்வான் அழகரிடத்துல பிரார்த்தனை பண்ற, திருமால செஞ்சவர்களை அழகரிடத்துல பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனை பண்ற? அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ மீண்டும் அதே மாதிரி பெருமானார் எழுந்தருள் இருக்கச்சு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு ஒரு பிரார்த்தனை பண்ற. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பிரார்த்தனை பண்ற சுவாமி புறத்தாங்க. நான் இத்தனை நாள் வரைக்கும் எப்படின்னா எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி நான் இனிமேலும் எம்பெருமானாருக்கு யான ஒரு பாக்கியம் எனக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்றேன். இதம் பூயோ பூயாம் புனரபிஜ பூயாம் பூய புனரபி ஸ்போடம் விஜீப்சாமி யத்யகதி அபுதா அனன்யசரணா கிருதாகாத் துஷ்டாத்மா கலுஷமதிரஸ்மி ஜவனவதே வனகிரிபதே சுந்தரபுஜா. அப்பா சுந்தர திருத்தோன்மை உடையவனாக இருந்துருக்கீங்க, நீ ஒரு அனுகிரகம் பண்ணணும் எனக்கு. எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் மறுபடியும் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன்னு எல்லாம் சொல்ற. என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். எனக்கு வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை, எனக்கு வேண்டியது மறுபடியும் அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ முழுசா இருக்கணும் அப்படின்றதுதான் பிரார்த்தனை பண்றது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி அவர் பிரார்த்தனை. சத்போக்யா மனுஷன் குருஷ்வ பகவன் ஸ்ரீரங்கதாமஸ்ரீயம் ஸ்ரீரங்கதாமஸ்ரீயம் அனிஷம் புருஷ பகவன் ஒரு குறைவில்லாத இருக்கும்படியாக இருக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்ற அவர். அப்போ இவருடைய பிரார்த்தனை பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. கிருமிகந்த சோழனும் அழிந்தான். அதுக்கப்புறமா சோழ நாடுல வைஷ்ணவத்துக்கு அவ்வளவு உபதிரவம் இல்லாமல் ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ எம்பெருமானாரும் எழுந்தருளி விட்டார். மேலை நாடுகள்லேருந்து மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு இதெல்லாம் ரெண்டு விதமான சரித்திரங்கள்ல ரெண்டு விதமாக சொல்றார். ஒன்று எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளின பிற்பாடு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சுண்டு அழ்வானும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி
எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்றதுல மறுபடியும் அன்வைக்கிற அப்ப ஆழ்வானுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்து எம்பெருமானார் மிகவும் வருத்தப்பட்டு ஆழ்வான் மீண்டும் அந்த அவர் இழந்த கண்களை பெற வேண்டும் என்பதற்கு என்ன வழி என்பதை யோசனை செய்கிறார். அவர் ஒரு வியாஜத்தினாலே ஆழ்வானையும் அழைத்து கொண்டு தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அந்த தேவப்பெருமாள் விஷயமாக நியமனம் பண்ற புறத்தாழ்வானை புற ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக அந்த நியமனத்தின் பேரிலே இந்த ஸ்லோக முறைகளும் அருளி செய்யும் பொழுது இவருக்கு ஆழ்வான் தாம் இழந்த கண்களை மீண்டும் பெற்றார் என்பது ஐதிஹ்யம். மற்றொரு விதமான ஐதிஹ்யம் ஸ்ரீரங்க மேலை நாட்டிலிருந்து எம்பெருமான் எழுந்திருளும் பொழுதே எம்பெருமானார் எழுந்திருளும் பொழுதே ஆழ்வானும் அவரை எதிர்நோக்கி செல்லும் பொழுது காஞ்சிபுரத்திலே ஒரு சமாகம் ஏற்பட்டது. அப்போ தேவப்பெருமாளை மங்களாசாசனம் எம்பெருமானாரின் நியமனத்தின் பேரிலே இந்த வரதராஜ உத்தவத்தை செய்து அப்பொழுது இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுது அவருக்கு இழந்த பார்வை மீண்டும் கிடைத்தது என்பதாக. இதில் சத்தியமான ஒரு விஷயம், இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுது ஆழ்வான் தாம் இழந்த பார்வையை மீண்டும் பெற்றார் என்பதுதான். ஆழ்வான் இவ்வாறு பெற்றாலும் கூட இனிமேல் இந்த பிராகிருத்தமான விஷயங்களை பார்க்க வேணும் என்கிற ஆசை எனக்கு இல்லை. திவ்யந்ததாமிதே சக்ஷுஹு என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு ஒரு திவ்யமான சக்ஷுஸை கொடுத்து அவனுடைய விஸ்வரூப சேவையை சேவிக்கும்படியாக பண்ணினான். அந்த மாதிரி எனக்கு திவ்யமான சக்ஷுஸ தேவப்பெருமாள் கொடுத்திருக்கிற இந்த தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற இந்த சக்ஷுசு இந்த கண்ணு உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கும் என்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமானாருக்கு ராமானுஜனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கும் மாத்திரம் இருந்தா போறோம். இப்ப நடுவில் கொஞ்ச நாள எனக்கு எப்படி மீதி பிராகிருத்தமான விஷயங்கள்ல கண் தெரியாத இருந்தோ அப்படியே இருந்துட்டோம்னு பிரார்த்தனை பண்றாருன்னு அழ்வானுடைய ஒரு வைராக்கிய விசேஷத்தை எல்லாரும் கொண்டாடுவார்கள். அப்படி ஏற்பட்ட ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம். இப்ப முதல்ல நிலமேக நிபம் என்பதாக எப்படி எம்பெருமானும் எழுந்திரும் இருக்க தேவப்பெருமான் எப்படி எழுந்து இருக்க சொல்லு. இது எல்லாம் இது எப்படியானா ஒண்ணு எழுந்திரள் இருப்பாரா? பெருமாள்னா எல்லா ஊர்லயும் எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரிதானே எழுந்திரள் இருப்ப? வகையில் பெருமாளுக்கே ஏற்பட்டதுன்றது ஒண்ணு இருந்துருக்கோம் இல்லையோ, அதை விட்டுட்டு இவர் என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் எப்படி எப்படி எழுந்திரள் இருப்பார்ன்றதெல்லாம் சொல்ற என்னெல்லாம் ஒரு சம்சயம் நமக்கு வரலாம். ஆனா பெருமாளுக்கு கூட யுகபேதத்தினால ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியாக திருமேனியோட எழுந்திரள் இருக்க என்பதாக புராணங்கள்லாம் சொல்றது இதிகாசங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தேவப்பெருமாள் எப்படி எழுந்திரள் இருக்கார் என்றதை பார்க்கணும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்தளூர்ல மங்களாசாசனம் பண்ற இந்தளூர் எம்பெருமான அந்த இந்தளூர் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணும் பொழுது மங்களாசாசனம் பண்ணுவதற்காக எழுந்தருளுகிறார் திருமங்கையாழ்வார். அப்போ கதவு சாத்திருக்கு, சேவை சாய்க்கல. சேவை சாய்க்காததுனால அவர் எப்போ கதற அந்த சன்னதியில போய் அந்த பெருமாள் கதற முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் பொன் திருமேனி என்ன வண்ணம் என்ன காட்டி இந்தளூர் நீரே. இந்தளூர்ல எழுந்தள்ள இருக்கிறேன் பெருமானே, நீ கிருதயுகத்துல எழுந்தள்ள இருந்த மாதிரி இருக்கிறா
இல்ல துவாபரயுகத்துல எழுந்துள்ள மாதிரி இருந்திருக்கிறா, இல்ல திரேதாயுகத்துல இல்ல கலியுகத்துக்கே உண்டானபடியாக எழுந்துள்ளிருக்கிறா, எப்படி எழுந்துள்ளிருக்கேன்றத எனக்கு நீர் காண்பியுமே என்று பிரார்த்தனை பண்றேன். இதுக்கெல்லாம் ஒரு சம்சய ஒரு இப்படி எழுந்துள்ளிருக்கிறோம் அப்படி எழுந்துள்ளிருக்கிறோன்ற ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அப்படியே பெருமாள் எழுந்துள்ளிருக்கே, பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கேன்றத ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுடுறார். நீலமேகம் அந்த தேவ பெருமாள் நீலமேக சாமலாக எழுந்துள்ள இருந்திருக்கு. என்ன விஷயம் அப்படிதான் பார்க்கணும். இந்த நீலமேக சாமலாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்னாக்கா அதுக்கு எத்தனையோ காரணங்கள்லாம் இருக்கு. அதுலயும் பார்க்கணும் அந்த முகில் உருவம். இது தேவ பெருமாள் தான் பரதத்துவமாக இருந்திருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பரதத்துவ நிர்ணயம் பண்ணுகின்ற எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்றத திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் இருக்க ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். பாடுகளில் நீரறிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என நின்ற இமயவருதம் திருவுருவேர் என்னும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்று மாகடல் உருவம் ஒத்து நின்ற மூவுருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே. முகில் உருவம் எம்மடிகள் உருவம் தானே. அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறவருடைய திவ்யமங்கலம் முகிலுருவமாக இருக்கின்றது. நீலமேக சாமலமாக எழுந்தருளி இருக்க ஒரே வார்த்தை சொல்லிடலாம், கருப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிடலாம். அந்த கருப்பு இல்லை, அது ஒட்டிக்கிற கருப்பு, கறி கருப்பு, இந்த கருப்பு எல்லாம் அழகில்லை. மேகத்துக்கு உண்டான கருப்பு, மேகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமான் தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அதுதான் அவருக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். அப்போ மேகத்தினுடைய உருவையும் தேவப்பெருமாளுடைய ஒரு திருமேனி உருவையும் ரெண்டையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணுறோம். இந்த மேகத்துக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கோ அதுக்கு மேற்பட்ட குணங்கள் அந்த தேவப்பெருமாளுடைய திருமேனிக்கு எழுந்துள்ள இருக்கு, திருமேனிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த மேகம் எப்ப வர தாபத்தை, அந்த மேகம் வந்து இந்த வெயிலினுடைய தாபத்தினால அப்படியே ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்கச்சு. நீர் கொண்டு இருக்கிற மேகம் வந்ததுன்னா மேகத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரிதான் அந்த சேவ பெருமாளாகிற கார் மேகத்தை சேவித்த உடனே இந்த தாபத்திரயங்கள் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகம்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற தாபத்திரயங்கள்னால நாம்பெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு போகுது. மேகம் என்ன பண்ணும், இன்னார் இனியார் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லோருக்கும் நன்மை பயக்கும்படியாக விளங்குகின்றது. அந்த தேவ பெருமாளும் அவர் திருவடிவாரத்துல இருந்துட்டாங்க, அவ எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் கொடுத்துருவே. அவருடைய அனுகிரகம் பெறாத வாழ்ன்றது யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவருடைய ஒரு அந்த தேவ பெருமாளுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். இன்னொரு மேகம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அது உப்பு நிற போய் சாப்பிட்டு நமக்கு கொடுக்கச்சே பரிசுத்தமான ஜலத்தை கொடுக்க. அந்த எம்பெருமான் என்ன பண்றேன்னா நம்மளிடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் நமக்கு அவருடைய கட்டாட்சமாகிற ஒரு வருஷம், அந்த கட்டாட்சத்தினால நமக்கு நல்லதை தான் கொடுப்பார், வேற எதையும் கொடுக்க மாட்டார். அது ஒரு விசாரம். இந்த மேகத்துக்கும்
இன்னொரு கரிசீலமாக எழுந்தருள் இருக்கிற இந்த அத்தி மலை மேல எழுந்தருள் இருக்கிற ஒரு மேகம், அந்த மேகம் மின்னலோட இருந்துருக்கும் சேர்ந்திருக்கும். அதே மாதிரிதான் இந்த தேவ பெருமாளும் என்று சொல்ற மாதிரி பெரிய பிராட் கூட எழுந்தருள் இருந்துருக்கு. மேகத்துல ஜலம் நிறைந்து இருக்கும். இந்த மேகம் நில மேகமாக எழுந்தருள் இருக்கிற தேவ பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்காருன்னா, தயாபாரசித்த தயையோட அப்படியே தயை நிறைந்தவராக இருந்திருக்கார். அருளாழியம்மான் என்றும் என்றெல்லாம் சொல்ற அவன் அருளாழியம்மான் அருளாள பெருமாள் இப்படி வேறருளாளன் என்றெல்லாம் அவருக்கு திருநாமம். அதேபடியாக மேகம் மலை முகட்டு மேல இருந்துருக்கும், இந்த தேவ பெருமாளும் இந்த மலை மேல இருந்துருக்க அந்த மேகத்தை பார்த்து இப்படி எத்தனையோ சொல்லிட்டே போல எப்படி மேகம் இருக்க ஜலபரிதமான மேகம் இருந்துருக்க அது கருப்பா இருக்கும். அதாவது ஆனா இந்த மேகமும் எப்படி இருந்துருக்குன்னா தயாரச பரிதராக எழுந்திருக்கிறவர் தேவ பெருமாள். இவரும் இருந்திருக்க சாமலோக விவாகம் சுவாமி பண்ற இப்படி மேகம் ஒரு மேகத்துக்கும் பெருமாளுக்கும் சில வித்தியாசங்களும் இருந்துருக்கு. மேகம் என்ன பண்ணும், வெறும் வெயில்னால வரக்கூடிய தரத்தை தான் அது போக்கடிக்கும். தேவ பெருமாள் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான தாபத்தையும் போக்கடிக்கிறது. மேகம் என்ன பண்ணும்னா வருஷிச்சுட்டுன்னா அப்புறம் வெளுத்து தேவ பெருமாள் அப்படி எப்பவும் அனுகிரகம் பண்றவராகவே இருந்திருக்கிறவர். இப்படி எல்லாம் இந்த மேகத்தையும் தேவ பெருமாளுக்கும் ஒரு ஒற்றுமை அவ்வளவோ சொல்லலாம். இது எல்லாத்தையும் மனசுல நினைச்சுட்டுதான் எடுத்த உடனே அழ்வான் மங்களாசாசனம் பண்ற நீலமேக நிபம். ஆழ்வானோ பூர்வாச்சாரியர்கள்லாம் அதுக்கு முன்ன இருந்த மகர்ஷிகளோ ஆழ்வார்களோ அவர்கள் எந்த வழியில பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிருக்காளோ அதே வழியில மங்களாசாசனம் பண்றதுதான் விரும்புவார். தானா சுதந்திரமா பண்றதுக்காகலாம் இதுலதான் விசேஷமா இருக்கு. முதல்ல அவர் சொன்னார் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்ச உடனே தெரியற அந்த நீலமேகமான ஒரு திருமேனியை சேவிச்ச உடனே நீலமேகன்னு பார்த்து அவரை சொல்லி அடுத்தது பாக்குற பின்னாடி பார்த்தா குழல் கற்ற அலை அலையா அலை அலையா அந்த தேவ பெருமாளுடைய முடிய சேவிக்கிறாம். அஞ்சன புஞ்ச ஷியாம குந்தளம், அஞ்சன புஞ்ச ஷியாம குந்தளம், ஒன்றுடரு கற்றை, இதெல்லாம் தேஜோரூபமாக இருந்திருக்கிற ஒரு திருமேனியிலிருந்து ஒரு மை போல இருந்திருக்கான். இங்கேயும் ஒரு மைக்கு ஒரு விசேஷம், இதுல மையை கண்ணுக்கிட்டா கண்ணுக்கு குளிர்ச்சி. இந்த தேவப்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகளை நம்ம சேவிச்சோம்னாக்க நமக்கு மனசுக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குளிர்ச்சி ஏற்படுறதுதான், சந்தோஷம் ஏற்படுறதுதான். இன்னும் ஒரு படி மேல போனோம், சில மை இருக்க கண்ணு கட்டுக்கிற மை, சில மை மந்திரவாதிகள்லாம் வச்சுருக்கோம், அந்த மைய இட்டிருந்தாக்க அந்த மைய போட்டிருந்தோம்னா நமக்கு தெரியாது. அதாவது கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக எதிரில இருக்கக்கூடிய விஷயம் தவிர மீதி விஷயங்கள்லாம் கூட தெரியும். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற சித்தாஞ்சன அவதா சித்தாஞ்சனம், அந்த தேவப்பெருமாளே சித்தாஞ்சனமாக இருந்திருக்கிறான். இந்த அஞ்சனம் இந்த மை கண்ணில் தொடங்கிட்டோம்னா ஆத்து உள்ள பெரிய நிதி இருந்ததுன்னா கூட அந்த நிதியை கூட காண்பிச்சு கொடுத்துருமா. எதையுமே தடங்கள் பண்ணாத நடுவில் மீதி வருதுன்னா, அதாவது பிரத்யக்ஷ விஷயத்துக்கு தடங்களாக இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எல்லா வஸ்துக்களையும் பார்க்கும்படியாக பண்ணுமா. அந்த தேவப்பெருமானின் திருக்குறள் கற்றுகளில் உள்ள கருநிறம் சித்தாஞ்சனம் மாதிரியாக இருந்துருக்கிறது. யாரெல்லாம் சேவிக்கிறவா அந்த சேவிக்கிறவாளுக்கு அந்த தேவப்பெருமானை காண்பிச்சு கொடுக்கறதா இருந்துருக்கு. அதுதான் பெரிய நிதி, அந்த நிதியை காண்பிச்சிருக்கிறது என்று சொல்றார். அங்க கூட பாருருவம் அந்த பாசுரத்தில் ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி அப்படின்னு அந்த பிரம்மருத்ராதிகளுடைய ரூபத்தை சொல்லி சொல்றார்.
நெருப்பு மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லி தனலா இருந்துன்னா யாரான கிட்ட போறதுக்கு போவாளா, எல்லாரும் பயப்படுவா, யாரும் போக மாட்டான், தூரம் போயிடுவோம். அந்த மாதிரி இல்லை, எங்க எம்பெருமான் தேவ பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்கார் அப்படின்னு நான் பார்க்கணும். சுரியும் பல் கருங்குஞ்சியங்கள் சுடர்மொழி அண்ணல் தோற்றமே. எங்க தேவ பெருமாள் கருங்குஞ்சியோட கண்ணந்திரேல் இருந்துருக்கிற ஒரு இதோட கூட திருக்குறள் கட்டைகளோட எழுந்துள்ள இருக்க சொன்னோம். இங்கேயும் அந்த திருக்குறள் கட்டைகளை மங்களாசாசனம் பண்ற ஆழ்வார் திருமங்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றதுதான், இவரும் மங்களாசாசனம் பண்ற எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உன்னதமான ஒரு பக்தி நிலையில இந்த வரதராஜ தவன்றது அவதாரம் பண்ணிக்கன்னு சொல்லணும். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கையாட இவண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். பார்க்கணும் மங்களாசாசனத்தை. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, அப்படியே அல அலையா குழல் கற்றகள் அது பின்னாடி இருந்து எல்லாம் அவையில தான் ஸ்திரீக்கள்லாம் இந்த சிகை அலங்காரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வச்சுட்டு இருக்கா. ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை தீர்மானம் பண்ணுவோம்னாக்கா எப்படி இருக்கா அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா, அவ தலைவார் என்றிருக்கிற அழகை வச்சுருந்தே அவ எப்படிப்பட்டவா என்பதை சொல்லலாம். அப்படியே அந்த தேவ பெருமாளுடைய குழல்கள் அப்படியே அல அலையா அசஞ்சி 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 இருக்குதான். மகரம் சேர் குழை இருபாடு இலங்கையாட, அது காதுக்கு அப்படியே அதை மறைச்சண்டும் மறைக்காதையுமா இருந்துருக்கான். காதுல பெருமாள் ஆச்சரியமான கடுக்கம் சமர்ப்பிச்சுருக்கு. இது வந்து ஒரு சமயம் இந்த முடி மறைக்கச்சே அந்த கடுக்கம் தெரியல, அப்படி விலகச்சே அந்த கடுக்கம் தெரியறதான், அதுவும் ஆடுறதான். இப்படிலாம் ஒரு மங்களாசாசனம் பண்ற அது அஞ்சனா புஞ்ச சியாம குந்தளம் அனந்த சயம் துவாம். இதுக்கு மேல அந்த தேவ பெருமாள் அவர் மங்களாசாசனம் பண்றார் அனந்த சயம் என்பதாக. அனந்த சயம் சிறுவனம் தாழ்வான் மேல பர்த்திருக்கிறவர். இது எல்லாரும் சொல்ற அர்த்தம் தான். தேவ பெருமாள் நின்றுருக்கிற பெருமாள் உற்சவராட்டம் எல்லாருமே நின்றுருக்காரு தான். கணக்கு பேரும் நின்றுருக்கிற பெருமாள் தான். அவர் எங்கடா படுத்துட்டு இருக்கு என்ன கேட்டோம்னா, அவர் நித்தியம் படுத்துக்கிறார். நித்தியம் எப்போ பரியங்காசனம் கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியில ஆரத்தினர், அதாவது ஒரு தொட்டில் திருவணம் தாழ்வான் மாதிரி ஒரு தொட்டில் இருக்கும். அந்த தொட்டில்ல திருவணம் தாழ்வான் எழுந்துள்ள இருக்கிற அதுல குட்டியா ஒரு மொத்தம் இருக்கும், அதுல ஒரு திண்டு இருக்கும், ரெண்டு பக்கமும் ரெண்டு சின்னதா குட்டி குட்டியா திண்டு இருக்கும். சயனத்துக்குன்னு பஞ்ச பேரத்துல ஒரு பெருமாள் இருப்பார். இந்த சயனத்துக்காகவே எழுந்துள்ள இருக்கிற பெருமாள், அந்த பெருமாள் சயனிச்சிருந்து அப்படியே ஒரு சேரும் நாம சேமிப்போம். அவருக்கு ஆரத்தி ஆன பிற்பாடுதான் அந்த கோவில்ல அந்த திருக்காப்பெல்லாம் சாத்துறதுன்றது. அந்த மங்களாசாசனம் அந்த எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற அனந்த சயம் என்பதாக. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆழ்வான் அந்த சோரத்துல எழுந்துள்ள இருந்த வரைக்கும் பாகவதாராதனம் பண்றது முக்கியமாக நினைச்சிருந்து எல்லா பாகவதாருக்கும் ஆராதனம் பண்ணிட்டு இருந்த யார் யாரெல்லாம் தேவ பெருமான சேவிக்கிறதுக்காக வேற வேற தேசங்கள்ல இருந்து வராளோ அவ மொத்த பேரும் ஆழ்வான் திருமாளிகையில தான் விடு செஞ்சு கொண்டு வந்து வைப்பா. அத்தனை பேருக்கும் பாகவதாராதனம் பண்ணுவ ஆழ்வான். இப்போ இந்த கார்த்தால வேலையெல்லாம் இந்த பாகவத ஆராதனத்திலேயே இழைத்து இருப்பதுனால சாயங்காலம் வந்து தேவ பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுவது கூறத்தாழ்வான் என்பதாக ஐதிஹியம். அந்த சாயங்காலம் எழுந்தருள் நேர்னாக்க பரியங்கத்துல எழுந்தருளுற வரைக்கும் ஆழ்வான் அங்கேயே இருந்து சேவிச்சுட்டு இருக்கேனா. அந்த பரியங்கத்துல சேவிச்ச ஒரு அழகதான் அனந்த சயம் என்பதாக சொல்வார். இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல பார்க்கணும். ஏற்கனவே திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவத்தை இது ரெண்டு இதுக்கும் பார்ப்போம்.
நிலமேக நிபம்ன்றதுக்கும் அஞ்சன புஞ்சு சியாம குந்தளம் என்பதற்கும் பார்த்தோம். பூதத்தாழ்வாருடைய அனுபவத்தை இந்த இடத்துல சொல்ற அனந்த சயம் என்பதாக. பூதத்தாழ்வார் எப்படிலாம் எழுந்திருக்காருன்னு அந்த தேவபெருமாளை மங்களாசாசனம் பண்ணுச்சு. அத்தியூரான் உள்ளையோருவான் அணிமணியின் தொட்டிசே நாகத்தின் மேல் துயில்வான், நாகத்தின் மேல் துயில்வான் என்று மங்களாசாசனம் பண்ற பெருமாள் நின்றுருக்காரு. ஆகையில இவரை மங்களாசாசனம் பண்ணல, வேற யாரையும் மங்களாசாசனம் பண்ணாருன்னு இல்லைன்னா இல்ல. சக்தியூரானாகவும் பிள்ளையூர்வானாகவும் எழுந்திருடி இருக்கிறவர் யாருன்னா இந்த தேவ பெருமாள் தான். அவர் இந்த பரியங்காசனத்துல அவர் சயனிச்சிருக்கிறத மங்களாசாசனம் பண்ற அத்தை தான் ஆழ்வானும் இங்க மங்களாசாசனம் பண்ற என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் பார்க்கணும். சுவாமி தேசிகன் ஆழ்வான் இப்படி மங்களாசாசனம் பண்றன்றத மனசுல வச்சுட்டுதான் பணிபதி சுவாமிதேசிகன் காலங்கார்த்தால போய் மங்களாசாசனம் பண்றது. அவர் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல போய் தேவ பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிடும். இவர் கிட்டக்க இருக்கார், இவர் கிட்ட போய் மங்களாசாசனம் பண்றாரு. இவர் மங்களாசாசனம் பண்ணிட்டு எப்படிப்பட்ட எந்திரமான மங்களாசாசனம், விஸ்வரூபத்தில் இருக்கிற மங்களாசாசனம் இவர் பிராட்டியும் பெருமாளுமாக சயனிக்கிறார். எங்க ராத்திரி பணிபதி அந்த திருவணம் தாழ்வன் மேல சயனிச்சுண்டு இப்ப நீ எழுந்துருக்கே, கார்த்தால எழுந்த உடனே அந்த விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிடைக்கணும், இப்படிப்பட்ட அந்த தேவ பெருமாள் என் மனசுல எப்பவும் இருக்கணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்றார். இவரும் பணிபதி செய்யணியா துச்சிக்கா அப்படின்றதுனால அந்த பணிபதியில ராத்திரி படுத்துகிறேன்றது ஏற்படும். அதுதான் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற அனந்த சயம் என்பதாக. இது இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், சூக்ஷமான ஒரு அர்த்தம். ஆனா அது பெரியவர்கள் அவ்வளவு தூரம் ஆதரிக்கல. அனந்தா சயே எஸ் சகா அப்படின்னு ஒரு விக்கிரக வாக்கியம் பண்ணிண்டு சயன்னா கை, கையில் அனந்தன் எழுந்திரல் இருக்க அப்படின்னா தேவபெருமாள் மூலவரை தெரிவிச்சு பண்ணாக்க அவருடைய திருக்கைகளில் அந்த தோளும் கீழே அனந்தன் எழுந்திரல் இருக்க, திருவணம் தாழ்வார் எழுந்திரல் இருக்க. இது நாம் இப்பவும் இன்னைக்கும் போய் சேர்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த தேவைப்படுமான மூலவரையே மங்களாசாசனம் பண்றாருன்னு சொன்னாலும் சொல்லலாம்ன்றது ஒரு கட்சி. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கநாதன், அதாவது அந்த காலத்துல நாடகம் பார்க்கறதா இருந்துன்னாக்கா அவ்வளவா ரொம்ப ரிலாக்ஸ்டா எதிரே இருந்து பார்ப்பான். அந்த மாதிரி பாயை எடுத்துட்டு போயிடுவாளாம். அந்த பாயை போட்டு அவ பட்டினி தினமும் உட்காந்தோ படுத்துட்டோ பார்த்துட்டு சௌகரியமா இருந்துட்டு பார்ப்பாளாம். இந்த நாடகம் முடிஞ்சிட்டுனாக்கா சொக்ஷேத்திரம் தங்காத்துக்கு வரத்தே அந்த பாயை சுருட்டின்னு வந்துருவாளாம். அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல பெருமாள் அந்த ரங்கஸ்தானமா போயிட்டு இருந்தால அனந்தனாக எழுந்தவள் இருக்கிற திருவணம் தாழ்வு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு அந்த லோக்கல் லீலைய நாட்டகத்தெல்லாம் கட்டாட்சித்த தன்னுடைய சொக்ஷேத்திரமாக இருந்திருக்கிற காஞ்சிபுரத்துக்கு எழுந்திரளும் பொழுது அந்த பாயை கையில சுருட்டின்னு வந்துட்டேருன்னு சொல்லி ஒரு ஐதிஹியம், ஒரு மாதிரியான ஒரு நிர்வாகம். எப்படி இருந்தாலும் இந்த அனந்த சயம்ன்றது இந்த இடத்துல ஒரு பெரியவாள் அனுசந்தானம் பண்றதுன்னாக்க பரியங்கத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் என்பதாகத்தான். அந்த அனந்த சயத்தோட மாத்திரமில்ல, இன்னும் பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்க என்று பாக்குற அப்ஜபாணி பதம் அம்புஜனேத்ரம், அப்ஜபாணி பதம் அவருடைய திரு கைகளை சேவிக்கிறேன், திருவடிகளை சேவிக்கிறேனா, இது ரெண்டையும் சேவிச்சோடனே தாமர புஷ்பம் மாதிரி எழுந்திருக்கிறத பார்த்தோடனே அப்ஜபாணி பதம் கிட்டு இது ரெண்டையும் சேவிச்சுட்டு கண்ணை நிமிர்றான். அந்த நிமிர்ந்து பார்த்தோம்னா திருக்கண்கள் தேவையார். அந்த திருக்கண்கள் தேவையான உடனே அந்த திருக்கண்களும் தாமர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேறான். இது எல்லாத்தையும் ஒரு வழியா சொல்லாம எல்லாத்தையும் தாமர புஷ்பம் மாதிரி திருக்கண்கள் திருக்கைகள் திருவடி எல்லாம் உடையவராக இருக்கேன்னு ஒரு வழியா சொல்லாம அதை சொல்லலை. இது ரெண்டையும் சொல்லிட்டு அதை தனியாக சொல்லி சொல்றாரு. இதுக்கு எதனா விசேஷம் இருக்குன்னா இங்கேயும் ஆழ்வார்கள் போன வழியில தான் அவர் சொல்றாரு.
கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணயம் அரவிந்தம். இதெல்லாம் அங்க பாக்குற அந்த திரு கைகளை பாக்குற வந்து திருமுக மண்டலத்தை சேவிக்கிறேர். அதெல்லாம் சேவிச்ச உடனே எல்லாம் கைவண்ணம் தாமரை வாய் கவாய் கமலம் போலும் கண்ணிணயம் அரவிந்தம். இது வரைக்கும் சொல்லிட்டு அப்புறம் அந்த திருவடியை சேவிக்கிறே திருவடியை சேவிக்கிட்டே தனியா சொல்ற அடியும் மகுதே. ஓஹோ, இப்ப சொல்லாத விட்டு போயிட்டு அப்ப திருவடி கூட தாமரை மாதிரிதான் இருந்திருக்கு. அடியும் மகுதேன்ற அந்த மாதிரி இதெல்லாம் மகாகவிகளுடைய பிரயோகத்துல இந்த மாதிரி சொல்றதுன்றதெல்லாம் ரொம்ப சகஜம். அந்த ரீதியில தான் இங்கேயும் மங்களாசாசனம் பண்ற அப்ஜபாணி பதம் அம்புஜனேஸ்வரம். அந்த தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கிற துவம் நீ அந்த திருப்பெருமாளை பார்த்து சதாமே நேத்ரதா குரும். எப்பவும் என் கண்ணே போகக்கூடாது, என் கண்ணிலேயே இருந்துருக்கணும். உன்னுடைய சேவை என் கண் முன்னே இருந்துருக்கணும். என்ன இவ்வளவு ஒண்ணு இருக்குமா இருக்கும் பக்தி மேலிட்டுதுன்னாக்கா அதையே நினைச்சுட்டு நினைச்சுட்டு நம்ம எப்பவுமே இருக்கும். ஆழ்வானுடைய பிரார்த்தனை ஸ்வதாமே நேத்ரசாத்குரு, எனக்கு எப்பவுமே அந்த நேத்ரசாத்குரு என்ன சொன்னோம்னாக்கா லட்சர் விஷயமாக ஆக்கணும்னு அர்த்தம், கண்ணுக்கு இலக்காக ஆக்கணும். இப்படி நீளமே கணிப்பு மஞ்சன குந்தி சாம குந்தாட மனந்த சயமாக இருந்துருக்கவர் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரமாக எழுந்துள்ள இருக்கிற அந்த சேவப்பெருமாள் என் கண்ணை விட்டு அகலக்கூடாது, என் கண் முன்னையே எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற அந்த பிரார்த்தனையை அப்படியே நிறைவேற்றி விடுகிறார் சேவப்பெருமாள். நேற்றைய தினம் இந்த பாசுர இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கணும், சொல்லல அதுக்கு ஏதோ ஒரு பிரதிபந்தம். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். நேற்று இப்படி இடைவெளியோட பல பிரதி தடங்கல்களோட அனுபவிச்சிருந்தவனாக்கா இப்படி அனுபவிச்சிருக்குமா என்னன்னு ஒரு சந்தேகம்தான். ஆனா அவன் தேவப்பெருமாள் திருவிழம் அந்த நேற்று சேவிச்ச சேவையை இன்னைக்கும் என் கண்முன்னு அப்படியே நிக்க வச்சுட்டுதான் சொல்லியிருந்திருக்கு, வேற எதுவுமே இல்லை. காத்தால அந்த பெருமாளும் தாயாரும் அந்த திவ்ய தம்பதிகள் என்ன ஆச்சரியமான எழுந்திருந்த கோலம் இருந்துருக்க பெருமாள் ரத்னா இங்கே சமர்ப்பிச்சுண்டு பாண்டியன் கொண்டையோட அவருக்கே உரித்தானதாக இருக்கின்றிருக்கிற யஜ்னோபவீதம் அரை நாள் திருமார்த்தனாச்சியார் மாத்திரம் சாப்பிட்டு ஒரு கேஸ் வஸ்திரம்னு சொல்லுவார் மெல்லிசா இருக்கிற ஒரு வஸ்திரத்தை உள்ளுக்குள்ள சமர்ப்பிச்சுருக்கிறா இல்லையான்னு நமக்கு தெரியாத படிச்சு அப்படி ஒரு அபிஜாத கப்போலத்தோட அந்த கம்பீரமான ஒரு சேவை கூடவே தாயாரும் எழுந்தருளரா எவ்வளவு திருவாபரணங்கள் அப்படியே புன் சிரிப்போடு இருந்திருக்கா. மாதாதேவி தமது பகவான் வாசுதேவ ஸ்பிதாமே தாச கோகம் தன்னை இவையோகோ ஏகலட்சியம் தயாயகான்னு அந்த ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் ஒரே சமயத்துல நம்ம மேல விழும்படியாக அந்த திவ்ய தம்பதிகளுடைய சேவை. அந்த சேவையை எவ்வளவு நாய் நினைச்சிருந்தாலும் நம்ம கண்ணை விட்டே போகாது. இப்படி அல்பமா இருந்திருக்கிற நமக்கே இப்படி ஒரு பிச்சேற்றுற மாதிரி ஒரு வெறியேற்றுற மாதிரி ஒரு சேவை இருந்ததுன்னா தேவப்பெருமாளுடைய சேவை அப்படி இருந்ததுன்னாக்க அவருடைய சேவையிலேயே அவரிடத்திலேயே எப்பவும் நினைச்சென்று பக்தியோடு இருந்துருக்கிற ஆழ்வான் நீ என் கண்ணை விட்டு போகக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றேன்னாக்கா இதுல என்ன ஆச்சரியம் இருந்துருக்கு. அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நமக்கு எல்லாருக்கும் ஓணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அது உன்னேதான் நமக்கு புகழ் என்பதையும் இங்க தெரியப்படுத்தின்று இந்த உபன்யாசத்தில் நிறைவு செய்கிறேன். நிலமே கனிபமஞ்சன குந்த ஷாம குந்தள மனம் சகயம் பாம் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்ரம் நேத்ரசாத்குரு கரீஷ சததாமே. கண் பார்வையில சிரமம் இருக்கிறவள்லாம் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றதுன்றது ஒரு வழக்கம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுவோம்னாக்க பெருமாள் நமக்கு கண் பார்வையை கொடுப்பேர் அப்படின்னா ஆழ்வானுக்கு ரெண்டு கண் பார்வையும் கொடுத்தேன், அதாவது வெளி தோற்றத்தை கொடுக்கறதுன்னு கொடுத்தார்,
அந்த உள்ள இருக்கக்கூடிய எப்பவுமே அவர் நினைக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு தோற்றம் இருக்க ரெண்டையும் கொடுத்தவர். அந்த மாதிரி தேவைப்படுவாள் நமக்கு ஒரு திவ்யமான சக்ஸஸ் அருள்வார்ன்ற விசுவாசம் நமக்கு இருந்து இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுவான. அந்த தேவைப்படுவாள் விஷயமான ஞானமும் நமக்கு ஏற்படும், பரபத்து விஷயமான ஞானமும் ஏற்படும். எதெல்லாம் நம்ம பார்க்கலாமோ அந்த விஷயங்கள்ல ஒரு பார்வையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் தேவைப்படுவாள் என்பதில் தொழிலும் சந்தேகம் இல்லை. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகான்.